நீங்க சட்டமன்றத்தை கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் என்ன அழுத்தம் கொடுத்து பேசிருக்க அப்படின்னு. இது ஒரு என்ன இப்ப ஒரு எம்எல்ஏ இன்னைக்கு வேல்முருகன் ஒருத்தர் எம்எல்ஏ இருக்கிறதால தான் இந்த பிரச்சனை இன்னைக்கு பத்திரிகை ஊடகத்தில் சட்டமன்றத்தில் பேசு பொருளாக மாற்றிருக்கிறேன். இது தொடர்ச்சியாக 5 முறை சீஃப் செக்ரட்டரி, 3 அமைச்சர்கள், 20 IAS ஆஃபீஸர், சிஎம் செக்ரட்டரி 4 பேர், தொழில்துறை செக்ரட்டரி, சேர்பர்சன் இபி, ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, தொழிலாளர் செக்ரட்டரி, தொழிலாளர் துறை செயலாளர், தொழிலாளர் துறை அமைச்சர், தொழில்துறை அமைச்சர், வேளாண்மைத்துறை அமைச்சர். இந்த தமிழ்நாட்டுடைய வரலாற்றிலும் இப்படி இல்லை. கிட்டத்தட்ட 5 முறை இத்தனை அதிகாரிகளை கொண்டு வேல்முருகன் ஒருவன் விவசாயிகளின் பக்கம் நின்று ஒத்த ஆளா போராடிருக்கான். ஒரு ஒரு மீட்டிங் 7 மணி நேரம், 12 மணி நேரம்லாம் மீட்டிங் நடத்திருக்கிறேன். எங்க கூட்டில எங்க பேசல ஒரு அர்த்தம் இருக்கணும். அந்த விகண்டா வாதத்துக்கு பரபரப்பு கேள்வி கேட்கக்கூடாது. வலியோட நின்று வேதனையோட கொட்டி தீர்த்திருக்கிறேன். அதுதாங்க, அதனால தாங்க, அதுக்காக அந்த மக்களோட ரெஃபரன்ஸ் அந்த மக்கள் தான் தேர்ந்தெடுத்து உள்ள அனுப்பி இன்னைக்கு போய் இந்த பிரச்சனைகளை இந்த பேசுறத கேக்குறீங்களா? அந்த வேதனையோடு இருக்கிறதால தான் சரி நான் வேல்முருகன் ராஜினாமா பண்ணிட்டேன். நீங்க வேல்முருகன் குரலை யார் அங்க பேசுவா? பதில் சொல்லுங்க. நீங்க வந்து அங்க எம்எல்ஏ பேசுவீங்களா? கேக்குறது பதில் சொல்லுங்க. பேசுறத சொல்லுங்க. பேசிக்கிட்டு இருக்கிற இன்னைக்கு எம்எல்ஏ ஆவனாதான் உள்ள போய் இன்னைக்கு சீஃப் செக்ரட்டரி தலைமையில 3 கூட்டம் போட முடியுது. இன்னைக்கு நிலத்துக்கு கொடுத்தவர்களுக்கு நிரந்தர வேலைன்ற ஒப்பந்தத்தை ஏற்படுத்த முடியுது. அப்படி கேளுங்க. வெறும் வேல்முருகன் நாங்கள் தலைவராக இந்த மண்ணில் உருவாவதற்கு முன்பாக இதில் இருக்க விவரம் படிங்க. ஏக்கருக்கு 100 ரூபா எவ்வளோங்க? ஏக்கருக்கு 100 ரூபா. நான் லீடராகி ஒப்பந்தம் போடுவதற்கு முன்பு ஏக்கருக்கு வெறும் 50,000 ரூபா. எந்த கான்ட்ராக்ட் வேலை கூட கிடையாது. இன்னைக்கு அதான் சொல்கிறேன், 56 லேருந்து அதான் சொல்லுவார், 56 லேருந்து 100 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா, 500 ரூபா, 5000 ரூபா. ஆனால் நான் ஏற்பட்ட வரைக்கும் அதிகபட்ச என்எல்சி கொடுத்த தொகை என்பது 30,000 ரூபாலேருந்து 50,000 ரூபா. இன்றைக்கு ஒவ்வொரு முறையும் போராட்டங்களை செய்து இன்னைக்கு 25 லட்ச ரூபாயோ, வீட்டுக்கு ஒருவருக்கு நிரந்தர வேலை, 3 ஆண்டு பயிற்சி, அது போன்று ஏஎம்சி ஏஎம்சி என்கிற அந்த அடிப்படையில் 1000 பேருக்கு நிரந்தர வேலை அவங்களுக்கு அப்படின்றதையும் அந்த அங்கே இருக்கிற 13,000 தொழிலாளர்களும் ஓட்டு போட்டு உங்களை போன்று நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் சரியான பதிலடியாக தொடர்ந்து என்எல்சிக்காக வேல்முருகன் காலத்தில் நீங்கள் சொன்ன போகிற எம்எல்ஏவாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் போராட்ட காலத்தில் நிற்கிறான்னு 13,000 தொழிலாளர்களும் ஓட்டு போட்டு ஒரே திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ், சிஐடி, ஏஐடிசி, எந்த தொழிற்சங்களும் கூட்டுறவு சொசைட்டியின் தொழிலாளர்கள் பிரதிநிதியாக அங்கீகரிக்கப்பட்ட வரலாறு இல்லை. வேல்முருகன் அங்கீகரிக்கப்பட்ட வரலாறோடு இருந்த காரணத்தினால்தான் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வரையிலும் சென்று போராடி இன்றைக்கு ஆண்டுக்கு ஒரு முறை அந்த 13,000 பேரை நிலம் கொடுத்தவர்கள் அடிப்படையிலும் சீனியாரிட்டி அடிப்படையிலும் பணியந்திரம் செய்ய வேண்டும் என்கிற உத்தரவை பெற்ற அந்த உச்சநீதிமன்ற உத்தரவே இன்னைக்கு என்எல்சியும் தமிழ்நாடு அரசும் நிறைவேற்றி தருவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இல்லை அப்படிங்கிறதால தான் சட்டமன்றத்தில் அவ்வளவு கடுமையாக பேசியிருக்கிறேன். வாட்ஸ்அப்பில் இப்போ அனுப்பியிருக்கேன், அதை பாருங்கள். அதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் எவ்வளவு வேதனையோடு இந்த அரசை சுட்டி காட்டுறேன்னு. இப்போ வேல்முருகனும் இந்த பதவியில் அங்கே உள்ள இல்லை, சரி என்எல்சியோட கோச்சிக்கிட்டு நாளைக்கு நான் ராஜினாமா பண்ணி வந்துடுறேன், நான் இப்பயே உங்ககிட்ட அறிவிக்க நான் தயாராக இருக்கிறேன். இந்த என்எல்சி இஷ்யூக்காக விவசாயிகளுக்காக நான் ராஜினாமா செய்வதற்கு, ஆனால் இந்த கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கு நீங்கள் உத்தரவாதம் தந்தால் ராஜினாமா செய்ய தயாராக இருக்கிறேன். நாங்கள் வந்து எங்களுக்கு தெரியும், நான் வந்து அதான் சொல்கிறேன், 30 ஆண்டு காலமாக இந்த போராட்ட காலத்தில் இருக்கிறதால உயர் நீதிமன்றங்களை ஏற்கனவே சொன்ன மாதிரி பல அட்வொகேட் என்எல்சியினுடைய வழக்கறிஞர் தான் அங்கே நீதிபதியாக உட்காந்துருக்காங்க. என்எல்சியினுடைய சீனியர் கவுன்சிலர் பேசுகிற பேச்சு தான் எடுபடுது. எங்கள் பேச்சு எடுபடுங்கிறதுனால தான் நான் இப்போ கூட உங்களுக்கு தெரியும், 2 மாதத்துக்கு முன்படி 20,000 மக்களை திரட்டி விடுதலை சிறுத்தைகளின் தலைவரான திருமாவளவனையும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாலகிருஷ்ணன் அவர்களையும் சிபிஐயினுடைய முத்தரசன் அவர்களையும் இங்கே மனிதநேய மக்கள் கட்சியில் பேராசிரியர் அவர்களையும் வீரமணி ஐயா திராவிட கழகத்தின் சார்பாகவும் மற்றும் பல்வேறு உள்ளூர் மக்களையும் தொழிலாளர் வர்க்கங்களையும் ஒன்று திரட்டி 20,000 மக்களை அணி திரட்டி போராடி முற்றுகையிட்டு என்எல்சியை அங்கே உற்பத்தி செய்ய முடியாது, மக்களை கொண்டு வந்து நிரப்பி, ஏன்னா நீதிமன்றத்துக்கு போனால் எனக்கு நீதி கிடைக்காதுன்னு தான் நான் போகாமல் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி இன்னொரு கட்சி போனாங்க, அவங்கள போய் நான் தடுக்க முடியாது, ஆனால் அவங்க போனது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிப்போச்சு. நாங்கள் வந்து மக்களை திரட்டி போராட்டத்தின் ஊடாகத்தான் இந்த 50,000 நாங்கள் 5 லட்சம் ஆக்கணும், 10 லட்சம் ஆக்கணும், 5 லட்சம் ஆக்கணும். இன்னைக்கு 2006 நிலத்தெல்லாம் கொடுத்துட்டீங்க, இத்தனை வருஷம் நீங்கள் பயிர் வச்சுட்டு இருந்தீங்க, உங்களுக்கு 1 பைசா தரமாட்டோம்னா, ஆனால் 6 லட்சம் ரூபா வாங்கியவர்களுக்கு அந்த 6 லட்சம் இல்லாமல் 10 லட்சம் ரூபா, அந்த நிலத்தை கொடுத்தவங்களுக்கு வீட்டுக்கு ஒருவருக்கு 3 ஆண்டு பயிற்சி கொடுத்து நிரந்தர வேலை 1,500 பேருக்குன்ற ஒரு ஒப்பந்தத்தை நான் தான் கொண்டு வந்திருக்கிறேன்.
அதனால நீதிமன்றங்கள் எங்களுக்கான உத்தரவு நீதிமன்றம் அப்படியே கொடுத்தா கூட என்எல்சி காரன் நிறைவேற்றணும், மாவட்ட நிர்வாகம் தான் நிறைவேற்ற வற்புறுத்தணும். ஆனா அங்க இருக்கிற அதிகாரிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர் ஓபனா சொல்றேன், மாவட்ட ஆட்சித்தலைவர் மக்களை பார்த்து என்எல்சி இல்லைன்னா நீங்க செத்து போடுவீங்களா அப்படின்னு கேட்டார் என்பதற்காக முதலமைச்சரிடம் சென்று இப்படிப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவரை வைத்துக் கொண்டு எங்களுக்கு எப்படி நீதி கிடைக்கும் அப்படின்ட்டு முதலமைச்சரிடம் சண்டையிட்ட, சட்டமன்றத்தில் சண்டையிட்ட பிறகுதான் இன்றைக்கு அவர் மாற்றப்பட்டு இன்னொரு நேர்மையான மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்றைக்கு வரவழைக்கப்பட்டு இன்னைக்கு 1 பைசா 1 லட்சம் தரமாட்டேன் சொன்ன அந்த என்எல்சி நிர்வாகத்தை இதே மாவட்ட ஆட்சித்தலைவரும் வேல்முருகனும் உட்காந்துதான் பேச்சுவார்த்தை பண்ணி 1 ரூபா தர முடியாதுன்னா அன்னைக்கு கொடுத்தாச்சு, நீங்க 10 வருஷம் பயிர் செஞ்சிருங்க, இதுல கிடைச்ச லாபத்தை என்எல்சி பங்கு கேட்கும்னு சொல்லி ரொம்ப தெனாவற்றலா திமிர்த்தனமா என் கூட பேசினாங்க. அந்த நிறுவனத்தை எங்கள் போராட்டத்தின் ஊடாக இன்னைக்கு என்ன சொல்ல போனோம், மிரட்டி தான் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா அந்த விவசாயிகளுக்கு 10 லட்சம் ரூபா, 50,000 கொடுத்தவங்களுக்கு 3 லட்சம் ரூபா, 70,000 கொடுத்தவங்களுக்கு 4.5 லட்சம் ரூபா இன்னைக்கு நிரந்தர வேலை. அது மாதிரி ஏஎம்சியில் 1,000 பேர் பயிற்சி கொடுத்து 1,500 பேர், இது வரைக்கும் என்எல்சி வரலாற்றிலே கிடையாது. என்எல்சிக்கு வீடு கொடுத்தவங்களுக்கு நாங்கள் நிரந்தர வேலை தரேன்ற ஒப்பந்தம் வரலாற்றிலே இல்லை. அதை கூட இன்னைக்கு 2-3 நேரம் கலெக்டர் ஆஃபீஸில் போய் பேச்சுவார்த்தை பண்ணி முதலமைச்சரோட அங்கேருந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் நான் பேசி சீஃப் செக்ரட்டரியோட பேச்சுவார்த்தை நடத்தி இப்போ என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, 3 மாதத்திலிருந்து 6 மாத காலத்திற்குள்ள இந்த நிலம் கொடுத்தவங்களுக்கு பயிற்சி கொடுத்து நிரந்தர வேலை கொடுக்கணும். இந்த 3 ஆண்டுகள் என்கிற இந்த பம்மாத்து வேலை எங்களுக்கு வேண்டாம், இப்படி நீங்கள் ஒத்து வரல அப்படின்னா மீண்டும் நான் போராடுவேன், 1 பிடி மண்ணை கூட நான் தரமாட்டேன் என்று ஏற்கனவே பத்திரிகையாளர்களை அழைத்து நான் இவ்வளவாக பேசியிருக்கிறேன்.